இதல மத்தவங்களுக்கெல்லாம் என்னால உதவ முடியாது சார். பாத்த படிச்சவங்க மாதிரி இருக்கீங்க, இப்படி பேசுறீங்களே சார். படிச்சிருந்தா பணம் கொடுக்கணுமா? அதெல்லாம் எங்கட நடக்காது, உங்களோட பெரிய தொலைய போச்சு சார். இப்ப என்ன சொல்ற? பாவம் அந்த லேடிஸ் ஆதரவற்றவங்களுக்காக ஒரு உதவி கேட்டு வந்தவங்கள இந்த பிரபு எப்படி கேவலமா பேசி அனுப்பி வச்சிட்டான் பாத்தியா? இந்த மாதிரி யாராவது உதவி கேட்டா ஏழைங்க கூட அவங்க கையில இருக்கிற அஞ்சோ பத்தோ கொடுத்து அனுப்புவாங்க. ஆனா இவன் மனசாட்சியே இல்லாம மனிதாபிமானம்னா என்னன்னே தெரியாம எப்படி நடந்துக்கிறான்னு பாத்தல. இவன் சாதாரண பிரபு இல்ல, கஞ்ச மகா பிரபுன்னு நான் சொன்னது உண்மை தானே? இப்ப நீ இத நம்புற தானே? நம்புற வேல்மொழி, நம்புற. பிரபுவோட ரியல் கேரக்டர் என்னன்னு எனக்கு நல்லா புரிய வச்சிட்ட. மூடி இருந்த என் கண்ணு ரெண்டையும் நீ திறக்க வச்சிட்ட. உன்னெல்லாம் கோயில் கட்டிதான் கும்பிடணும். என்ன ஆதிரை, எதுக்கு சிரிக்கிற? ஐயோ ஐயோ, ஆள் வளர்ந்த அளவுக்கு உனக்கு அறிவு வளரலையே, இன்னும் விளையாட்டு பிள்ளையாவே இருக்கு போல. என்னமா வேணுமா, டென்ஷன் ஆயிட்டியா? நீ கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கணும் தான் நீ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரி நடிச்ச. ஏன்னா எதிரியையும் சந்தோஷப்படுத்தி பாக்குறது தான் என்னோட பழக்கம். அப்போ நீ என்ன நம்பல? வீடியோ எவிடன்ஸோட காட்டியிருக்கேன், அதை பார்த்ததுக்கு அப்புறமும் நீ அந்த பிரபுவை நம்புற, அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற, அப்படிதானே? அவர் என் கழுத்துல கட்டுற தாலி எப்போ என் கழுத்துல ஏறும்னு ஆர்வமா ஆசையா காத்துட்டு இருக்கேன். என்னடா இவ இப்படி சொல்றாளேன்னு உனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்குல்ல? நீ எனக்கு ஒரு குறும்படம் காட்டின, நான்